ஹலோ நண்பர்களே, இது உங்கள் மாஸ்க் மூஞ்சி. ஒரு மாற்றத்தை நோக்கி ரெண்டு நாளைக்கு முன்னாடியிலேருந்து இஐஏ 2020 எல்லா சோஷியல் மீடியாலையும் பார்த்துருப்பீங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1984 போபாலுங்கிற ஒரு ஊரில் December 2 நைட் ஒரு மணி போல் கேஸ் லீக் ஆகி 16,000 பேர் இறந்தாங்க, 500,000 பேர் பாதிக்கப்பட்டாங்க. இதை போபால் கேஸ் ட்ராஜடின்னு சொல்லுவோம். இனிமேல் இந்த மாதிரி நடக்கக்கூடாதுன்னு ஒரு ஆக்ட் கொண்டு வராங்க, அதுதான் என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1986. இதோட அப்ஜெக்டிவ் என்னென்னா, என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஒரு கம்பெனியோ இல்லை இண்டஸ்ட்ரியோ இல்லை ஒரு ஃபேக்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் அதுக்கு கிளியரன்ஸ் கொடுக்கணும். கிளியரன்ஸ் அப்படிங்கிறது பெர்மிஷன் கொடுக்கறது. இதில் இஐஏ என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் நடக்கும். அசஸ்மெண்ட்னா மதிப்பீடு. இதோட ப்ராசஸ் என்னென்னா, ஒரு கம்பெனி ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த இடத்துல இருக்க போகுது, சுற்றி என்னென்ன வளங்கள் இருக்குது, என்னென்ன டெம்பரரி அண்ட் பெர்மனெண்ட் பாதிப்பு வரலாம், என்ன நல்லது இருக்குது இந்த கம்பெனி வர்றதுனால, எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக கண்காணிக்க முடியும், இதெல்லாமே அந்த கம்பெனி அனலைஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் இதனால் ஏதாச்சும் பாதிப்புனா எப்படி தடுக்க முடியும், ஏதாச்சும் டேமேஜ் ஆச்சுன்னா அந்த கம்பெனி எப்படி காம்பன்சேட் பண்ணும், இது எல்லாத்தையுமே ஒரு ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி என்விரான்மெண்ட் அப்ரைசல் கமிட்டின்னு ஒரு கமிட்டி இருப்பாங்க, அவங்கக்கிட்ட சப்மிட் பண்ணணும். அந்த கமிட்டி அதை அனலைஸ் பண்ணி பப்ளிக் ஒப்பீனியன் கேட்பாங்க. பப்ளிக் ஒப்பீனியன் கொடுக்கறதுக்கு 30 டைம் இருக்குது. அந்த 30 பப்ளிக் அதை அனலைஸ் பண்ணி அதுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்களா இல்லை அகெயின்ஸ்டாக இருக்காங்களா அப்படிங்கிறத தெரிவிக்கணும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒத்துக்கிட்டாங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கிளியரன்ஸ் கொடுத்துருவாங்க. இப்போது இஐஏ 2020 என்ன கொண்டு வர போகிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு சர்டைன் ப்ராஜெக்ட்ஸுக்கு பப்ளிக் ஒப்பீனியன் கேட்க வேணாம்னு கொண்டு வர போகிறாங்க. அது என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்னா, கெமிக்கல் மேனுஃபேக்சரிங் அண்ட் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், அடுத்தது மாடர்னைசேஷன் ஆஃப் இரிகேஷன் அப்படிங்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு டேம் வந்து இம்ப்ரூவ் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ், அடுத்தது பெரிய பெரிய பில்டிங் பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கட்டுற ப்ராஜெக்ட்ஸ், அடுத்தது இன்லேண்ட் வாட்டர்வேஸ், அது என்னென்னா நதிகளை இணைக்கிற ப்ராஜெக்ட்ஸ், அடுத்தது நேஷனல் ஹைவேஸ், அடுத்தது டிஃபென்ஸ். இப்போது இந்தியாவில் பார்டர் லைனில் இருந்து 100 இருக்க ஏரியாவில் எந்த ப்ராஜெக்ட் வேணாலும் பப்ளிக் கன்சல்டேஷன் இல்லாமல் ஸ்டார்ட் பண்ண முடியும். அடுத்தது அதர் ஸ்ட்ராட்டஜிக்கல் ப்ராஜெக்ட்ஸ். அப்படின்னா ஒரு கவர்மெண்ட் அந்த ப்ராஜெக்ட் மேலே முத்திரை குத்திருச்சு அப்படின்னா யாருமே அதை எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது. இது எல்லாத்துக்குமே ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டி இல்லைனா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்க மட்டும்தான் கேள்வி கேட்க முடியுமே தவிர ஒரு காமன் மேன் கேள்வி கேட்க முடியாது. செகண்ட் என்னென்னா, முன்னாடி பப்ளிக் ஒப்பீனியனுக்காக 30 கொடுத்துருந்தாங்க, ஆனால் இந்த இஐஏ 2020 டிராஃப்டில் 30 20 ஆக்கிட்டாங்க. இதனால் என்ன ஆகும்னா, பீப்புளுக்கு முக்கியமாக ரூரல் ஏரியாஸில் இருக்க பீப்புளுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்காமல் போகும். ஸோ அந்த 20 அந்த பீப்புளுக்கு இன்ஃபர்மேஷன் போய் அதை அனலைஸ் பண்ணி அது அகெயின்ஸ்டாக பண்ணுவாங்களா இல்லை சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு அதை அனலைஸ் பண்ணி அவங்க தெரிவிக்கிறதுக்கு பத்தாது. தேர்ட் வந்து எக்ஸ்போஸ்ட் ஃபேக்டோ கிளியரன்ஸ். அப்படின்னா ஒரு கம்பெனி கிளியரன்ஸ் இல்லாமல் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா ஃபைன் கட்டி திருப்பி இஐஏ அசஸ்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். முன்னாடிலாம் இந்த மாதிரி பண்ண முடியாது, ஆனால் இப்போ பண்ணலாம். ஸோ இதனால் ஈஸியாக எந்த கம்பெனிஸ் வேணாலுமே உள்ளே வரலாம். இந்த மாதிரி நிறையா சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் இதுதான் பெரிய ட்ராபேக்ஸ். இன்னும் ஃபைனலைஸ் பண்ணல, டிராஃப்ட் மட்டும்தான் ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து இஐஏ 2020 டிராஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிராஃப்ட் பார்த்திங்கன்னா ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் தான் வெளியிட்ருக்காங்க, மற்ற லாங்குவேஜஸ்லலாம் வெளியிடலை. கோர்ட் வந்து மற்ற லாங்குவேஜஸ்லேயும் வெளியிடணும்னு சொல்லியும் அவங்க இன்னும் அதை பண்ணாமல் இருக்காங்க. ஸோ மற்ற லாங்குவேஜ் பீப்புள் அனலைஸ் பண்ணி இதை புரிஞ்சுக்கிட்டு சப்போர்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு யோசித்து டிசைட் பண்ணுறது கஷ்டம். இப்போது நம்மளுக்கு August 11 வரைக்கும் தான் டைம் இருக்குது. நம்ம அதுக்கு முன்னாடி இதுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கோம்னு தெரிவித்தாதான் இந்த சேஞ்சஸை கொண்டு வர மாட்டாங்க. முன்னாடி ரூல்ஸ் இருந்தப்பவே சில கம்பெனிஸ் கிளியரன்ஸ் வாங்காமல் நடத்திட்டு இருந்தாங்க. இப்போது இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தால் என்ன நடக்கும்னு யோசிங்க. 2 முன்னாடி விசாகப்பட்டினம் கேஸ் லீக் ஆச்சு. ஸோ இப்போவே இப்படின்னா இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தால் ரொம்ப மோசமாகும். இப்போது நம்ம வாய்ஸ் ரைஸ் பண்ணலைனா இதுக்கப்புறம் எதுக்குமே எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமைக்கு வரத்துக்கு நம்ம விட்டுறக்கூடாது. இப்போவே நிறையா என்விரான்மெண்டல் கேசஸ் பெண்டிங்கில் இருக்குது. ஸோ இப்போ இந்த சேஞ்சஸ் கொண்டு வந்தால் இந்த கேசஸ்லாம் என்னாகும்? நம்ம அழிய போகிறது நம்ம கண்ணுக்கு முன்னாடியே நடக்குது. அது தடுக்க முடியும்னு இருக்கப்போ ஏன் நம்ம சும்மா இருக்கணும்? இன்னும் எனக்கு என்ன வந்துச்சு, ஐ டோன்ட் கேர் அபவுட் திஸ் இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு கண்ணை திறந்து பாருங்கள். ஃப்யூச்சரில் உங்கள் பிள்ளைங்களுக்கும் ஒன்றுமே இருக்காது. இந்த உலகத்தில் வெறும் கெட்ட தண்ணி, கெட்ட சாப்பாடு, கெட்ட காற்று தான் இருக்கும். எல்லாத்துக்கும் நம்ம கையேந்திர அளவுக்கு இருக்கும். நம்மளுக்காக என்ன யோசிக்கலைனாலும் உங்களுக்காகன்னு யோசிங்க. நேச்சர் இருக்கும் தான் ஃப்யூச்சரில், ஆனால் எப்படி இருக்கும்னு யோசிங்க. இதை பற்றி யாருக்குமே தெரியல அப்படின்னா அவங்களுக்கு தெரிய வச்சு அதை புரிய வைங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இஐஏ 2020 எப்படி வித்ட்ரா பண்ண வைக்கிறதுனா,
டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும், உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மெயில்குள்ளே போயிடும். எல்லாமே கரெக்டாக இருக்கும். யுவர் சின்சியர்லி கீழே உங்கள் நேம் ஏஜை டைப் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க. நன்றி.